பொன்மனச்சம்மல் இதே இதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நல்லாசியுடனும் நம்முடைய மாண்புமிகு இதே இதன் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடனும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் ஒருங்கிணைந்த சென்னை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் சிறப்பான முறையிலும் எழுச்சியான முறையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த விடியாத அரசு பொறுப்பேற்று 2 வருட காலத்தில் மக்கள் விரோத போக்குகள், ஜனநாயக விரோத போக்குகள், சட்டத்தின் அத்துமீறல்கள், ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பில்லாத தன்மை, தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை, விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்து போய் மக்கள் கஷ்டப்படுற நிலைமை, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இப்படி பல்வேறு வரி உயர்வுகளால் மக்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த நிலையை ஒரு ஜனநாயக ரீதியிலே எடுத்து சொல்லி ஆக வேண்டும் என்ற வகையிலும், அது மட்டுமல்லாமல் இந்த விடியாத அரசு பொறுப்பேற்ற இந்த 2 ஆண்டு காலகட்டத்தில் ஆட்சியில் ஊழல் வெள்ளம் போல கரைபுரண்டு ஓடுகின்ற ஒரு நிலைமை, எங்கும் எதிலும் ஊழல் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஊழல் சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியை பொறுத்தவரை மக்கள் எப்போது இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டு மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் இதே இதுவும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி நம்முடைய அண்ணன் எடப்பாடி தலைமையிலே மலர வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. காரணம், தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அரசு ஊழியர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, இன்றைக்கு வீதிக்கு வந்து இன்றைக்கு போராடுகின்றார்கள். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை என்று சொல்லிவிட்டு அது செப்டம்பர் மாதத்தில் கொடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு பசப்பு வார்த்தை காட்டி அதோடு நிறுத்தி விடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் நிச்சயமாக ஏற்படும். எனவே எங்குமே பார்த்தால் தமிழ்நாட்டிலே அவருடைய முதலமைச்சருடைய தந்தையாருடைய அந்த புகழ் பாடுகின்ற வகையிலே தான் இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு இருந்து கொண்டு ஊழலிலே ஊழலிலே வந்து கரையோடுகின்ற ஒரு வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு வந்து ஒரு பெரும் ஒரு தொகை, நாங்கள் சொல்லவில்லை, இன்றைக்கு பிடிஆர் அதாவது அவருடைய இலாக்கா மாற்றப்பட்டதிலிருந்தே அந்த ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் அது உண்மை என்கின்ற வகையில் தான் வந்து அதற்கு தண்டனையாக திரு முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரும் இலாக்கா மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். அந்த இலாக்கா மாற்றத்தை செய்து அந்த ஊழலினுடைய அந்த பேச்சு என்பது 30,000 கோடி ரூபாய் அதாவது வந்து சபரீசனும் அதே போன்று அவருடைய குடும்பத்தினரும் வந்து எங்கே பதுக்கி வைப்பதற்கு தெரியாமல் இருக்கின்ற அந்த கருத்துடைய சாராம்சம். எனவே இதை வந்து ஒரு அரசு மறுத்தாலும் கூட, ஆனால் முதலமைச்சராக ஸ்டாலினுடைய அந்த கருத்து என்பது அந்த வெட்டியும் ஒட்டியும் இது வந்து இந்த பேச்சு இருக்கிறது என்று சொன்னால் அப்போ அந்த குரல் உண்மையாகத்தானே நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அந்த வகையில் இன்றைக்கு வந்து ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கு வந்து ஆளும் இந்த திமுக அரசை பொறுத்தவரை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வந்து ஒரு குறிப்பாக இந்த ஊழலுக்காகவே ஒரு அறை போட்டு ரூம் போட்டு சிந்தித்து காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை எதில் ஊழல் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எங்கெங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் கை தேர்ந்தவராக இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அவரை போய் இப்போ வந்து இலாக்காவில் அமைச்சர், இலாக்கா இல்லாத அமைச்சர்னா யாருடைய வரிப்பணம் வந்து வேஸ்ட் ஆகுது? மக்களுடைய வரிப்பணம் தானே இன்னைக்கு வந்து வேஸ்ட் ஆகுது. இன்னைக்கு இலாக்கா இல்லாததுக்கு எதுக்கு அமைச்சர்? மக்கள் யோசிக்கிறாங்க இன்னைக்கு இலாக்கா இல்லாததுக்கு எதுக்கு அமைச்சர்? அவரை ட்ராப் பண்ணிட்டு போகிறது தானே. ஆனால் இன்றைக்கு வந்து அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவமனையில் இன்றைக்கு 5-ஸ்டார் ஹோட்டலில் போல் இன்றைக்கி வந்து ஒரு சொகுசாக இருந்து கொண்டு இன்றைக்கி வந்து எல்லோருமே இன்றைக்கி சந்திக்கிறதா உறவினர் சந்திக்கிறாங்க இப்போ டாக்டர் மருத்துவர். ஆனால் ஒரு கஸ்டடியில் இருக்கிறவங்கள பல பேரும் இன்றைக்கு சந்திக்கின்ற ஒரு சந்தேகங்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு எழுப்பப்படுகின்றது. எனவே அந்த வகையில் இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இன்றைக்கி அது என்ஃபோர்ஸ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்க நிலையில் இன்றைக்கி தெரியும் இன்றைக்கி. அதனால் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரில் அவர் வாயை திறந்தா இன்றைக்கி டாப் டு பாட்டம் அதாவது மேலேருந்து கீழே வரல, முதல்லேருந்து கடைசி வரல, எல்லோருமே மாட்டக்கூடிய ஒரு நிலைமை தான் நிச்சயமாக வரும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 30,000 கோடி விவகாரம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
இன்னைக்கு டாஸ்மாக் விவகாரம், அதே போல இன்னைக்கு வந்து திசை திருப்புகிற வேலை. இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்ன பெரிய தியாகியா, இல்லை பெரிய வந்து ஹரிச்சந்திர குடும்பத்தை சார்ந்தவரா? இன்னைக்கு ஒரு சீட்டிங் ஃப்ராடு, ஒரு சீட்டிங் பண்ண ஃப்ராடு பண்ண ஒருத்தர். இதை வந்து அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும் போது சொன்னார, இன்னைக்கு ஊடகங்களில் வர்றத வெக்கமாக இல்லை? அன்னைக்கு என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் அப்படி வந்து சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் நடவடிக்கை எடுக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் நடவடிக்கை எடுக்குதுதான் இன்னைக்கு என்ன கட்சியினுடைய தூண்டுதலில் நடவடிக்கை எடுக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ஒரு ஈடின்றது ஒரு அட்டானமஸ் பாடி, அது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அதாவது வந்து 2 மாதத்துக்குள்ள திரு செந்தில் பாலாஜி மீதான அந்த வழக்கை விசாரித்து முடிக்கணும். அப்படி முடிக்கலைன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு நாங்களே வந்து அதை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். சொன்னது வந்து உச்ச நீதிமன்றம். இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் இன்னைக்கு தலைமறைவு. அப்போ குற்ற செயல்லாம் ஏன் தலைமறைவாக இருக்கணும்? இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டத்தின் பிடியில், இன்னைக்கு அமலாக்கத்துறையின் பிடியில் இன்னைக்கு இருக்கும்போது இன்றைக்கி ஒருத்தர் மட்டும் இல்லை, இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி பத்திரிகையில் சொல்கிறோம், இன்றைக்கி பொன்முடி அவரும் வந்து இன்றைக்கி அமலாக்கத்துறை பிடியில் வருவதாக சொல்கிறாங்க. அதே போல் வந்து கே சார், அதே போல் பல அமைச்சர்கள் வந்து மேலே வந்து கீழே வரல. நான் சொன்னது போல் இன்றைக்கி வந்து சட்டத்தின் பிடியில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. அதான் உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பது போல் தப்பு செய்தவர்கள் அனுப்பினே கோட்டையை விட்டு கம்பி எண்ணுகின்ற ஒரு நிலைமை விரைவிலேயே நிச்சயமாக உருவாகும். எனவே அப்படிப்பட்ட வந்து மக்கள் பணத்தை வீணடித்து விரயமடித்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து பதில் மக்கள் முன்னிலையில் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வகையில் தான் இந்த ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஒரு ஸ்டாலின் முகத்தில் எந்த அளவுக்கு பதற்றம் தெரியுதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் பாருங்கள். ஸ்டாலினுடைய பேச்சில் ஏதோ ஒரு கண்ணியம் இருக்கா? ஸ்டாலினுடைய பேச்சில் ஒரு கண்ணியம் கிடையாது. ஒரு சாதாரண தெருப்போக்கர் போல் எங்களை தொட்டுப்பார், விடுவோமா, மோதிப்பார், இதெல்லாம் வந்து என்ன ஒரு சாதாரண வந்து ஒரு தெருவில் போகிறவங்க பேசுகிற பேச்சு, இது ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சாது. ஆனால் இப்படி வந்து ஒரு பண்பு இல்லாமல் ஜனநாயகம் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தா அப்போ அந்த அளவுக்கு பதட்டம், அந்த பேச்சு என்பது ஒரு பதட்டத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு வந்து ஸ்டாலினுடைய பேச்சு இருக்குது. எனவே அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி அந்த இதில் ஜல்லிக்கட்டில் அவங்க கமெண்டேட்டர் இருப்பாங்க, அவங்க தான் இந்த மாதிரி வந்து அப்பப்போ கமெண்ட் பண்ணுவாங்க, விடாத புடி அடி உத குத்து விட்டுப்பா தொட்டுப்பா இப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பார்த்தனா இந்த வந்து இந்த சால்சாப்புக்கு இந்த சும்மா வந்து பூச்சாண்டிக்கு இதெல்லாம் பயப்புற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கமே கிடையாது. அந்த வகையில் எல்லாத்தையுமே வந்து பார்த்த இயக்கம். அதனால் அப்படி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பயத்தினுடைய உச்சியில், பயத்தினுடைய வெளிப்பாடில், ஒரு விரக்தியினுடைய விளிம்பில் தான் சீக்கிரம் எல்லாம் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிற ஒரு சூழ்நிலை வருன்ற அந்த ஒரு பயம் இன்றைக்கி அவங்க கண்ணில் நல்லாவே தெரியுது. எனவே வகையாக மாட்டிக்கினாங்க. இல்லைங்க, இப்போது நாங்கள் தான் ஏற்கனவே எங்கள் பேச்சிலே சொன்னோம், வழக்குகளுக்காக 5 இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. எத்தனை வழக்குகள் வேணால் போட்டுங்க, எத்தனை வழக்குகள்னாலும் போட்டுங்க, அதை பற்றி பயப்பட இயக்கம் இல்லை. மடியில் கணவனும் வழியில் பயப்பட போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக மடியில் கணம் இருக்குது. அதான் இப்போ வந்து இருண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பெய்கின்ற மாதிரி காலையில் ஏந்தவன இன்கம் டேக்ஸ் வந்துச்சா, என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சா, சிபிஐ வந்துச்சா, இப்போ இன்னொன்றும் இருக்குது. அதாவது வந்து வருமான அது கம்பெனி ஆக்டில் வந்து ஒரு இது இருக்குது, அதாவது வந்து ஒரு ஒரு பிரிவு, அந்த பிரிவு விசாரிக்கப்போதும், அந்த பிரிவு விசாரிக்கப்போது. அப்படி வந்து இன்றைக்கி இருண்டு இன்றைக்கி அரண்டவ மாதிரி இன்றைக்கி இருக்கிறாங்க. நாங்கள் எந்த வழக்குக்கும் மறல மாட்டோம், எந்த வழக்குக்கும் பயிட மாட்டோம், எத்தனை வழக்கு வேணால் போடுங்க, அதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் எதிர்கொள்வோம். நாங்கள் இல்லை இப்போது 2 கருத்தை சொல்லியிருக்காரு திரு ராஜ்நாத் சிங். பொதுவாக வந்து ஒரு மத்திய அமைச்சர் வராரு, வந்தார்னா அவர் ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு, அது நல்ல விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும். என்ன விஷயம்னா திமுக ஊழல் கட்சி, ஏன்னா அந்த ஊழல் கட்சி கொடுத்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம், அது ஒரு நல்ல விஷயம். அதில் சீக்கிரம் எடுங்க, எல்லாரையும் உள்ளே தள்ளுங்க, அதான் இன்றைக்கி தமிழ்நாடு எதிர்பார்க்குது. அப்போ தான் தமிழ்நாடுக்கு தீபாவளி கொண்டாடின மாதிரி ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை
அனைத்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலானதான் கூட்டணி. மீண்டும் நம்முடைய பொன்மனச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆச்சு, நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆச்சு, அதன் எடப்பாடி தலைமையில் மலரும், இதுதான் நடக்கும். ஆனால் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்காக ஆயிரம் கருத்து சொல்லுவாங்க, அது குறித்து வந்து நாம் வந்து கருத்து சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய கருத்து என்பது தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி, அதிமுக தலைமையில்தான் கூட்டணி. அதிமுக ஒதுக்குற இடம் தான், இத்தனை இடங்கள்லாம் அதிமுக தான் ஒதுக்கும், வேற யாரும் எங்களுக்கு ஒதுக்க முடியாது. நாங்கள் தான் இடத்த ஒதுக்குற அந்த அத்தாரிட்டியில் இருக்கோம். ஓகே, யாரு அதுதாங்க. இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து வரிசையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து யார் இது, அனில் பாலாஜி என்கின்ற அமாவாசை பாலாஜி, பத்து ரூபா பாலாஜி, அப்புறம் வந்து இந்த பாலாஜி வந்து இப்போ மாட்டியிருக்கார். இப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வாய் திறக்க ஆரம்பிச்சுவார் எப்படி, ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கவனிக்கிறதுல கவனிச்சிருவாங்க. அப்படி திறக்கும்போது முக்கால்வாசி பேர் மாட்டுவாங்க, அதில் 75% வந்து கேபினெட்டில் இருக்கும், கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிற நிலமை வரும். அது வந்து ஸ்டாப்பில் இருக்கிறவங்க கூட போக வேண்டிய நிலைமை தான். அந்த பதட்டம் தான் வந்து அந்த வீடியோவில் அந்த வெளிப்படைய நிச்சயமாக தெரியுது. அவர் அப்படியே கையெல்லாம் நடுங்குது பேசும்போது, வேத்து கொட்டுது, பார்த்தீங்களா அந்த காட்சியை? அந்த மாதிரி வந்து எங்கேருந்து தான் தெரியும், இப்போ காவிரியில் வந்து தண்ணி வருது, அதுக்கு மேலே பார்த்தா இவர் பேசும்போது வேத்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அப்போ என்ன பயத்தோட வெளிப்பாடு தானே? அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பொன்முடி, KKSR, சிவசங்கர் இவங்க எல்லாம் பார்த்தா உப்பு தின்னவங்க, கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இல்லை, இப்போ மக்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் எடுத்து போராடுறோம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜியை நீக்கணும், ஏன்னா வந்து ஊழல் பேர்வழி, அது ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மக்களுடைய வரி பண்ண வேஸ்ட், அது ட்ராப் பண்ணிட்டு போங்க. அப்போ ஏன் அவர் சேஃப்கார்ட் பண்ணுறீங்க? அப்போ வந்து இதில் வந்து இதுதான் வந்து மக்கள் சந்தேகிக்கிறாங்க. ஸோ அதை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம். அது இந்த மக்களோட போக்கு, தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அது நிறைவேற்றலை. எவ்வளோ வாக்குறுதி, அரசு ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபா வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இது சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வரணாங்க, அதையும் செய்யலை. டிரான்ஸ்போர்ட் ஊழியர் பாவம் தட்டேந்தி போராடுறாங்க, அவங்களுக்கு அந்த ஓய்வூதிய பலன்லாம் இன்னும் கொடுக்காமல் இருக்குது. ஆசிரியர்கள் போராடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் TNPSC, அது என்ன இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் டெக்னிக்காக இந்த விடியாத அரசு என்ன பண்ணியிருக்கு, அவங்களுக்கு தேவையான ஊடகங்களை வச்சு ஒரு செய்தியை கொடுக்குது. அதாவது வந்து 600 இடங்களை நாங்கள் வந்து 10,200 இடங்களுக்கு மேலே வந்து 600 இடங்கள் நாங்கள் ஏற்றிட்டோன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி TNPSC வெப்சைட்டில் 60 இடம் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 60 இடம் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க வாக்குறுதிகள், நீங்கள் சொன்ன வாக்குறுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் நாங்கள் வந்து பணியமர்த்துவோம், 5 லட்சம் பேர் 5 வருஷத்தில் பணியமர்த்துவோம். எத்தனை பேரை இன்றைக்கி வந்து பணியமர்த்துறீங்க? எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து வேலை இல்லாத திண்டாத்தில் இன்றைக்கி இளைஞர்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறீங்கண்ணா? இன்றைக்கி சொன்னீங்க இல்லைங்களா, இன்றைக்கி நாங்கள் வந்து 2011லேருந்து 2021ஆம் ஆண்டு 10 வருஷ காலகட்டத்தில் ஒரு நானும் TNPSC மினிஸ்டராக இருந்தேன், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் வந்து நாங்கள் வந்து அப்பாயின் பண்ணோம். ஆனால் இப்போ இந்த விடியாத அரசு கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் மேலே வேகன்சி இருக்குது. 3 லட்சம் மேலே வேகன்சி இருந்தால் TNPSC எழுதி காத்துட்ருக்குறாங்க பாவம் தேர்வர்கள். நீங்கள் என்ன போய் ஒரு 50,000 பேருக்கு வந்து வாய்ப்பு தர வேண்டியதானே? ஏன் வந்து 50,000 பேர் நாங்கள் எல்லா எதிர்கட்சி குரல் கொடுத்தோம், எல்லா அளவுலேயும் வந்து குரல் கொடுத்து கூட அதெல்லாம் கேட்கல. ஆனால் ஒரு ஊடகங்களை வச்சு என்ன பண்ணால் ஒரு 600 பேரை வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற சொல்லிட்டு ஒரு TNPSC தேர்வர்களையும் பொதுமக்களை ஏமாத்துக்கின்ற வகையில் 60 பேர் மட்டுமே இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் ஒட்டு மொத்தமாக அதை வந்து ஒரு பொய் சொல்லி மக்களை, அது குறிப்பாக இளைஞர்களை ஏமாற்றுகின்ற வகையில் தான் இந்த அரசுடைய செயல்பாடு இருக்குது. இனியும் காலதாமதிக்காமல் இளைஞர்கள் வந்து கொதித்தெழுந்தால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் தாங்காது. எனவே என்னை பொறுத்தவரை வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 போஸ்ட் வேக்கன்சி இருக்குது, அதை நோட்டிஃபை பண்ணி TNPSC சேர்த்து யாரெல்லாம் வந்து அந்த சீனியாரிட்டி படி வருதோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. அதுதான் இரு இளைஞர்கள் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து அதெல்லாம் இன்றைக்கி வந்து மக்களுடைய அதிருப்தி, அது அம்மாவோடைய திட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து முழுமையான அளவுக்கு வந்து நிறுத்துறது, எங்கள் திட்டங்களுக்கு லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆட்சியினுடைய சட்டவிரோத செயல்கள், இந்த ஆட்சியினுடைய ஜனநாயகவிரோத செயல்கள், ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஒரு ஒரு மனித ஒரு 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 அடிப்படையிலே ஒரு குடிமகன் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை. அந்த நிம்மதியான அமைதியான வாழ்க்கை தமிழ்நாட்டில் இல்லை. முழுமையான அளவுக்கு வந்து ஒரு மூதாட்டி போனால் சீனை பறிக்கிறது,
ஒரு பெண்கள் தனியாக போனால் காரில் வந்து செயினை பறிக்கிறது, இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தருடைய இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சில சூழ்நிலை. காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒரு காவல்துறை என்பது போலீஸ் என்பது இன்றைக்கி வந்து ஒரு அம்மாவுடைய ஆட்சியில் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகராக இருந்தது, அந்த வகையில் தான் வந்து இப்போ காவல்துறை வந்து ஒரு மிடுக்காக இருந்தது. ஆனால் இன்றைக்கி காக்கி சட்டை ஏன் போடுறோம் இந்த ஆட்சியில்? ஒரு கலெக்டருக்கே பாதுகாப்பு இல்லை. ராம்நாட்டில் வந்து ஒரு கலெக்டரே தள்ளி விட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே விழுறார் அவர் இவங்க கோஷ்டி சண்டையில். அப்படி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட நிலைமை இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் காவலர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, காவலர்கள் அசிங்கப்படுத்தப்படுறாங்க, காவலர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வரும்போது எப்படி இங்கே கஞ்சா போதை பொருள் அபீனு நர்காட்டிக் ட்ரக்ஸு இதெல்லாம் சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் இது நடமாடி இன்றைக்கி வந்து ஒரு போதை மாநிலம், சட்ட ஒழுங்கு சீர்கட்ட மாநிலம், இன்றைக்கி மக்கள் விரோத செயல்பாடு உள்ள மாநிலம் அப்படின்ற ஊழலுக்கு வந்து முதன்மையான ஒரு மாநிலம். ஊழலுக்கு வந்து முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து கலைக்கப்பட்ட ஆட்சி ஊழலுக்காகன்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு தான். இன்றைக்கி ஜீவாதார உரிமை சொல்கிறார் ஒரு கூட்டாட்சி தத்துவம் அப்படின்றார். என்ன வந்து கூட்டாட்சி தத்துவத்தில் 17 வருஷம் மத்தியில் அரசாங்கத்தில் இருந்தாங்க இவங்க. 17 வருஷம் மத்தியில் அரசாங்கத்தில் இருந்து எந்த திட்டையாவது ஒரு தமிழ்நாட்டு நலனுக்கு ஒரு ஜீவாதார உரிமை பிரச்சனை தீர்த்தாங்களா? முல்லை பெரியார் விஷயத்தில் தீர்த்தாங்களா? காவிரி பிரச்சனையில் தீர்த்தாங்களா? இல்லை கச்சத்தீவு பிரச்சனை தீர்த்தாங்களா? கச்சத்தீவு கிட்டத்தட்ட கருணாநிதி கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போ மீனவர்கள் எதிர்த்தாங்க, தமிழ்நாடு எதிர்த்தது, சர்க்கார கமிஷனுக்கு பயந்து கச்சத்தீவு கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. 50 வருஷம் ஆகுது இந்த 26ஆம் தேதி வந்தால், 50 வருஷம் ஆகுது கச்சத்தீவு கொடுத்து. யார் காரணம்? அதே போல் காவிரி, அதே போல் முல்லை பெரியார், அதே போல் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்களா? கல்வியை வந்து ஒரு மாநில பட்டியல் இருந்தது, எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அதை 17 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியிலையும் அதே போல் எல்லா ஆட்சியிலையும் இருந்தீங்களே. சோலையா வாஜ்பாய் அரசாங்கத்தில் 5 வருஷம் இருந்தீங்க, கொத்தடிமையாக இருந்தீங்க. அப்போ நீங்களாம் கொத்தடிமை இல்லையா? அப்போ 5 வருஷம் அன்றைக்கி 99லேருந்து 2004 வரல, அப்போ கூட நீங்கள் வந்து மாநில உரிமைக்கு என்ன போராடுங்க? அதனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட நாங்கள் வந்து எடுத்து சொல்லுவோம், கண்டிப்பாக மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து 40 நமதே நாடு நமதே என்ற அடிப்படையில் கண்டிப்பாக மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த விடியாத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நீங்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை, இதெல்லாம் வந்து எல்லா கவர்னர் வந்து தொகுத்து வச்சுருக்காரு. அதனால் மத்திய அரசும் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி மூலமாக ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு சொல்கிறேன், ஐபி மூலமாக ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க. அதனால் எப்போ வேணாலும் வந்து சட்டமன்ற தேர்தலோட பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் நிச்சயமாக வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதை தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கி காரில் போனால் கை கட்டுறாங்க, அண்ணே அடுத்தது நீங்கள் தானே, அடுத்தது நீங்கள் தானே, அடுத்தது நீங்கள் தானே, ரெட்டையில் காமிக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி மக்கள் மத்தியில் இன்றைக்கி அவ்வளோ இன்றைக்கி இந்த ஆட்சி மேலே இன்றைக்கி வெறுப்பு இருக்க சூழ்நிலை. கண்டிப்பாக வந்து நாடு நமதே 40 நமதே 2024 மட்டும் இல்லை 2026 நமதே என்கின்ற வகையிலே ஒரு பெரும் வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பெறும்.